தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கனாக விளங்கும் பராக்கிர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆட்டுவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். புராதன பாரதிய ஆதர்ச கல்வி முறை, அதில் வந்து 14வது பகுதி. அதில் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள், அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக எப்படி அந்த இடதுசாரிகள் அந்த சிறிது சிறிதாக நஞ்சை வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் அதை வந்து பரப்பினர், நம்ம தேச துரோக செயல்களில் ஈடுபட்டனர், இது போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த ஆவணத்துடன் இருக்கின்றன. அது வந்து ஆனால் அந்த விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இதுவரைக்கும் வந்து அவர்களால் மறைக்கப்பட்டும் இருந்தது. இடதுசாரிகளுடைய இந்த தாக்கம், அதாவது ஹிந்து தர்ம விரோத போக்கு, தேச விரோத போக்கு வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து காண கிடைக்கிறது. எப்படி அப்படின்னா, அதாவது சோமவாரம் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு பதிலாக அதை வந்து ஏழைகளுக்கு விநியோகியுங்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரம், அதே போல் ஹோலி ரங்கோலியின் பொழுது அந்த தண்ணீர் வீணாகிறது அப்படின்ற பிரச்சாரம், இது போன்ற அந்த பொய் பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பக்ரீத் என்று கொடூரமாக அந்த விலங்கினங்கள் கொல்லப்படுகின்றன, அந்த அதனால் ஏற்படக்கூடிய அந்த சூழல் மாசு, இதை பற்றி பேட்டா போன்ற பிஇடி அந்த அது போன்ற நிறுவனங்கள் கூட யாருமே வந்து அதை எதிர்த்து குரல் எழுப்புவதில்லை. இதிலேயே இவர்களுடைய ஒரு அந்த பாரபட்ச போக்கு, அந்த ஒரு துர்பிரச்சாரம் என்ன அப்படின்ற அவருடைய நோக்கம் வந்து தெளிவாக தெரிகிறது. இதுலேயும் அந்த ஹிந்து இந்த ஹிந்து விரோத போக்கின் பின்னால் உள்ள அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல வருடங்களாக நம்முடைய பாரத பள்ளிக்கூடங்களில் வந்து தரப்படுவது நம்ம பாரத பண்டிகைகள், பண்டிகைகள் நிறைந்த தேசம் நம்ம பாரதம். ஒவ்வொரு பண்டிகையும் அது வந்து அதுவும் ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டது, தெய்வங்களோடு சம்மந்தப்பட்டது, நம்முடைய அந்த அந்தந்த மாநில சூழல் சந்தர்ப்பம் அதற்கு ஏற்றார் போன்ற அந்த பண்டிகைகள் அமைந்துள்ளன. அந்த பாரத கல்வி முறையை அந்த ஆங்கிலேயர்கள் வந்து 1857 போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய அந்த பாரதிய கல்வி முறையை கலாச்சாரத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டனர் அப்படின்றத பார்த்தோம். சர்ச் மூலமாக ஹிந்துக்களுக்கு வந்து ஒரு துர்பிரச்சாரம், அவர்களுடைய பண்டிகைகள் பற்றின ஒரு தவறான விஷயங்கள் வந்து போதிக்கப்பட்டன, தவறான கருத்துக்கள் வந்து பரப்பினர். அவர்களுடைய முக்கிய நோக்கம் வந்து ஹிந்து தர்மத்திலிருந்து அந்த ஹிந்துக்கள் விலகி விட வேண்டும் அப்படின்னு, அதுவும் வந்து அதோடு கிறிஸ்தவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் வந்து அதில் அவர்கள் வந்து செய்தனர். அதோடு நம்முடைய பாரதத்தினுடைய பண்டிகைகளை வந்து அந்த அறிவு ஜீவிகள், புத்தி ஜீவிகள்னு சொல்லப்படுபவர்களை வந்து அவமானப்படுத்தி அதை எப்படியான முடிவடைய செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதில் வந்து இடதுசாரிகள் வந்து முக்கியமாக மீடியாக்கள் மூலமாக இந்த காரியத்தை வந்து மேலும் தீவிரமாக செய்தனர். ஹிந்து பண்டிகை வந்து தோங்குவதற்கு முன்பே அதை பற்றின ஒரு துர்பிரச்சாரம் விளம்பரங்கள் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக, அதனால் எவ்வளவு ஒரு கேடு ஏற்படுகிறது அப்படின்ற வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் வந்து முதலேயே செய்ய ஆரம்பித்து விடுவர். இதனுடைய தர்க்கபூர்வமாக இந்த விஷயத்தை வந்து கூறுவது போல இது பற்றின விவாதங்கள் அது இதுன்னு அதெல்லாம் வச்சு மக்களுடைய மனதை வந்து குழப்பி ஒரு பிரமையில் ஆழ்த்தி, அதனால் வந்து பல ஹிந்து சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய மனதில் வந்து அந்த குழப்பத்தை அந்த ஒரு பிரமையை ஏற்படுத்துவதனால அவர்கள் வந்து இந்த இடதுசாரிகளுடன் சேர்ந்து அந்த பண்டிகையை பற்றியே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். அதில் சில உதாரணங்கள் பார்த்தோம்னா, அந்த தீபாவளியின் போது அந்த வாயு மாசு ஏற்படுகிறது, ஹோலியின் போது தண்ணீர் கிடைக்கிறது, சிவராத்திரி அன்று சிவபிண்டியில் செய்யப்படும் அந்த அபிஷேகத்திற்கு பதில் ஏழைகளுக்கு அதை கொடுக்கலாம், ஜல்லிக்கட்டில் வந்து மிருகங்கள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது, கர்வா சௌத் அப்படின்னு அந்த இதில் வடக்கில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விரதம், அது வந்து பெண்களை தாழ்வாக கருதி செய்யப்படுகிறது, நவராத்திரி துர்கா பூஜை அது வந்து தலித் மக்களின் மீது இழைக்கப்படும் அநீதி, ஏன்னா மா துர்கா வந்து தலித்தான மகிஷாசுரனே வதம் செய்தாள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம், அதோட ஆரியனான ஸ்ரீராமர் அவர் வந்து சம்புக் அப்படின்ற ஒரு தலித்தையும் அந்த திராவிடனான ராவணனையும் கொன்றார் அப்படின்ற அந்த விஷயங்களும் வந்து அங்கு செய்யப்பட்டன. இது போன்று
பல கட்டுக்கதைகள் பரப்பப்படுகின்றன. இது போதாதென்று அந்த ஜேஎன்யு போன்ற அந்த விஸ்வவித்யாலயங்களில் மகிஷாசுரனுடைய தியாக தினம், ராவண லீலா இது போன்ற விஷயங்களை வந்து அவர்களுக்கு தான் இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னும் போது, அப்போ மகிஷாசுரன் எங்கேருந்து வந்தா, ராவணன் எங்கேருந்து வந்தா, அந்த ஒரு அடிப்படை கேள்வியே வந்து அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இது வந்து சில உதாரணங்கள். இது போன்று திட்டமிட்ட முறையில் இந்துக்களுடைய பண்டிகைகள், பாரம்பரியம், கலாச்சாரத்தை வந்து அவர்கள் வந்து அந்த அதற்கு எதிராக அந்த பாரதிய இளைஞர்களின் மனங்களில் விஷத்தை நிரப்பும் காரியத்தை வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து வந்துள்ளனர். இதில் வந்து ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் உண்மையில் மனித உரிமைக்காக போராடுபவர்களாக இருந்தால், பெண்களுடைய நலன் கருதி உழைப்பவர்களாக இருந்தால், இவர்கள் என்ன செய்யணும், அந்த ஈத் என்று விலங்குகளை கொல்வது, ஹலால் முறையில் வந்து அந்த சித்திரவதைக்கு உள்ளாக்குவது, கிறிஸ்துமஸ் புது வருடம் அன்று ஏற்படும் அந்த வீணான மின்சார செலவுகள், அன்று வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசுகள் அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழல் மாசு போன்றவற்றையும் அவர்கள் வந்து குறிப்பிட வேண்டும். அவர்கள் வந்து உண்மையில் அந்த ஒரு நோக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் வந்து வாய் மூடி மௌனிகளாக மாறிவிடுவார்கள். இந்த என்ஜிஓக்கள் மற்றும் இடதுசாரி கும்பல், இது வந்து இவர்களுடைய இரட்டை வேடத்தை வந்து காண்பிக்கிறது. இதன் காரணம் இவர்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பணம், அது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அந்த ஆங்கிலேயர் விட்டு போன அந்த ஆங்கில கல்வி முறை அதனுடைய தாக்கமாகவும் இருக்கலாம். இது இரண்டும் சேர்ந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இரட்டை வேடத்தை போட வைக்கிறது. இப்போது அடுத்த ஒரு கேள்வி வந்து, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ, அங்கு வந்து நம்ம பார்த்தோன்னா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதனுடைய அந்த சரித்திரத்தை, இதிகாசத்தை. இடதுசாரிகளினுடைய ஒரு கூடாரமாகவே அது வந்து தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. அங்கு பல இந்து விரோத செயல்கள், அதோடு கூட தேச விரோத செயல்களும் வந்து போராட்டங்கள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு விஸ்வவித்யாலயால இது போன்று ஏன் அந்த கல்வி கற்பதை, அங்கே விஸ்வவித்யாலயக்கு போவதே அந்த கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, ஆனால் அந்த மூலமான அடிப்படை நோக்கத்தையே விட்டுவிட்டு இது போன்ற ஒரு தேச துரோக செயல்கள், தர்ம துரோக செயல்கள் ஏன் அங்கு தொடர்ந்து நடைபெறுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜேஎன்யூவில் வந்து எல்லா துறைகளிலும் வந்து இந்த மாதிரி விவாதம் நடப்பது அப்படின்னு கிடையாது. முக்கியமாக அந்த அரசியல் விஞ்ஞானம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் சோஷியல் சயின்ஸ், சமூக விஞ்ஞானம், இந்த துறைகளில் முக்கியமாக அந்த இடதுசாரிகளினுடைய கூடாரமாக அது வந்து திகழ்கிறது. இதனுடைய ஸ்தாபன தினத்திலிருந்து, அதாவது 22 ஏப்ரல் 1969 இன்று, அதாவது கடந்த 50 வருடங்களாக இந்த விஸ்வவித்யாலயால அரசியல் இடதுசாரிகளினுடைய அதிகாரத்தில் உள்ளது. இந்த துறைகள், அரசியல் துறை, அந்த சமூக விஞ்ஞானத்துறை, 2014 வந்து இடதுசாரி சார்புடைய அரசு வந்த பிறகே இந்த நிலைமை உள்ளது அப்படின்றது கிடையாது, முதல்ல இருந்தே இந்த நிலைமை தான். அந்த இடதுசாரிகள் வந்து அரசியல் லாபம் பெறுவதற்காக அந்த ஜேஎன்யூவில் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கி உள்ளனர். அதனுடைய உச்சகட்டம் என்னென்னா, 1983 இந்த ஒரு அரசியல் சூழலால் வந்து அந்த ஜேஎன்யூ கேம்பஸையே வந்து 1 வருடத்திற்கு மூட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ அந்த சமயத்தில் ஹாஸ்டலில் தங்கியிருந்த மாணவர்களும் பலவந்தமாக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த ஹாஸ்டலும் வந்து இழுத்து மூடப்பட்டது. ஏன்னா அந்தளவு வந்து அந்த வன்முறை வந்து உச்சத்தை தொட்டது. அப்பொழுது ஜேஎன்யூ இதிகாசத்தை வந்து புரட்டி பார்த்தோம்னா, இடதுசாரி பேராசிரியர்களினுடைய ஆதரவோடு மாணவர்கள் மூலமாக நடந்து வரும் இந்து விரோத, ராஷ்டிர விரோத நிகழ்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வெறும் மாணவர்களினால் மாத்திரம் இது வந்து சாத்தியப்படும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பேராசிரியர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் வந்து அவர்களால் இந்த அளவு ஒரு வன்முறை, இந்த மாதிரி போராட்டங்களை வந்து, தேச விரோத செயல்களை எல்லாம் வந்து செய்ய முடிந்தது. இதனுடைய சில உதாரணங்கள், சில சம்பவங்கள், உண்மை சம்பவங்களை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து முதல்ல இருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சில குறிப்பிட்ட சம்பவங்கள். அதில் முதலாவது வந்து 1975-77 வந்து நமக்கு தெரியும், நாடு முழுவதும் அந்த சமயத்தில் பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தியால் அந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து முழு நாடுமே வந்து அதை எதிர்த்து குரல் எழுப்பியது. ஆனால்
ஜேஎன்யூவில் மட்டும் அரசை வந்து பாராட்டும் செயல் வந்து அந்த சமயத்தில் நடந்தது. ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த இடதுசாரி கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து அந்த எமர்ஜென்சியை ஆதரித்தது. அந்த சமயத்தில் நடந்த மனித உரிமை அத்து மீறல்கள் அதில் வந்து அந்த இடதுசாரிகளும் அவர்களுடைய பங்கும் வந்து உள்ளது. இரண்டாவதாக ஒரு சம்பவம் என்னென்னா, 2000 ஆண்டு அப்போ ஜேஎன்யூனுடைய இடதுசாரிகள் மூலமாக அங்கே வந்து ஒரு கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கவியரங்கத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த கவிகளும் வந்து பங்கேற்றனர். அப்போ அந்த சமயத்தில் அந்த கவியரங்கத்தில் வந்து முக்கியமாக பார்த்தோன்னா, அந்த பாகிஸ்தானை வந்து புகழ்வதும் பாரதத்தை இகழ்வதுமான கவிதைகள் வந்து அங்கே அரங்கேற்றப்பட்டன. அப்போ அதோடு கூட அந்த சமயத்தில் வந்து இந்த கார்கில் போருக்கு வந்து பாரதம்தான் காரணம், பாரதம்தான் அனாவசியமாக அந்த போரை வந்து யுத்தத்தை செய்தது அப்படின்னு ஒரு கவி வந்து வாசிக்கப்பட்டது. அப்போ அந்த சமயத்தில் அந்த சபாவில், அந்த ஒரு திறந்த சபாவில் வந்து இரண்டு இராணுவ வீரர்கள் அவர்கள் வந்து விடுப்பில் வந்திருந்தார்கள். அந்த இரண்டு இராணுவ வீரர்களும் கார்கில் யுத்தத்தில் பங்கேற்றவர்கள். அவர்கள் உடனே எழுந்து அதை எதிர்த்து குரல் எழுப்பினர். அப்போ அந்த இடதுசாரி கும்பல் அவர்கள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அடித்து உதைத்து அவர்களை தரதரவென்று இழுத்து அந்த ஜேஎன்யூ கதவு வாசல் கதவுக்கு வெளியில் கொண்டு போய் தள்ளினர். இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. இந்த நிகழ்வை மேஜர் ஜெனரல் கந்தூரி அப்படின்றவர் பாரத நாடாளுமன்றத்தில் இதை பற்றி அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததை எதிர்த்து அவர் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். ஜேஎன்யூவில் நடந்து வருவது கல்வி அமைப்பின் தன்மை பற்றிய ஒரு கேள்வியும் அந்த சமயத்தில் வந்து எழுப்பினார். இப்போ மூணாவது சம்பவம் 2005, அதாவது பாரத பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அப்போ வந்து அவர் வந்து ஜேஎன்யூக்கு வருகை தருவதாக இருந்தது. அப்போ அந்த பாரத பிரதம மந்திரி வரக்கூடாது அப்படின்னு ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை வந்து அவர்கள் அந்த சமயத்தில் நடத்தினர். அதோடு கூட வன்முறையிலும் ஈடுபட்டனர். இதன் மூலமாக அந்த பாரத பாதுகாப்பு சட்டத்தையும் வந்து அவர்கள் எதிர்த்தனர். நாலாவது சம்பவம் 2010, தந்தேவாலா என்ற இடத்துல வந்து நம்முடைய 76 சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஜவான்கள் வந்து மாவோயிஸ்டுகள் தாக்கியதனால் அவர்கள் வந்து தங்களுடைய இன்னுயிரை இழந்தனர். அதனால் பாரத தேசமே பெரிய துக்கத்திற்கு வந்து ஆளாயிருந்தது. அந்த சமயத்தில், அந்த மாதிரியான ஒரு துக்கமான சமயத்தில், ஜேஎன்யூவில் கோதாவரி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவு இடதுசாரி கூட்டம் இந்த நிகழ்வை கொண்டாடி டிஜே ஒலிக்க விட்டு அவர்கள் வந்து பார்ட்டி நடத்தினார்கள் அந்த சமயத்தில். அடுத்து 2005 சம்பவம், 2013 ஜேஎன்யூவில் ஒரு வினோத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் என்னென்னா, அந்த அவர்கள் வந்து அதற்கு மகிஷாசுர பூஜன் அப்படின்னு ஒரு பெயரும் வெறுத்தனர். அப்போ அந்த சமயத்தில் அந்த ஜேஎன்யூவில் ஒரு கையேடு விநியோகப்பட்டது. அந்த கையேட்டில் என்ன அப்படின்னா, அந்த தலித்தான மகிஷாசுரனை கொன்றதுனால மா துர்கா மிகவும் ஆபாசமாக, அதாவது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு அந்த வார்த்தைகளால் அவமானப்படுத்தப்பட்டு அந்த கையேடு வந்து அந்த சமயத்தில் விநியோகிக்கப்பட்டது. அடுத்து 6வது ஒரு சம்பவம், 2016, அதில் ஜேஎன்யூ அதில் வந்து அந்த தீவிரவாதி அஃப்சல் குருவை வந்து தூக்கலிட்டதை எதிர்த்து, இது வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும், மிக வந்து இந்த மீடியாக்கள் மூலமாக அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. பாரத் தேரே டுக்கடே ஹோங்கே இன்ஷா இல்லா இன்ஷா இல்லா அப்படின்னு, அதாவது பாரதமே உன்னை துண்டாடுவோம் அப்படின்ற ஒரு கோஷம் வெளிப்படையாக அந்த இடதுசாரி மாணவர்களால் அங்கே வந்து நடந்தது அந்த உலகத்திற்கே தெரியும். அதோட காஷ்மீர் விடுதலை வரை போராடுவோம், பாரதம் அழியும் வரை போராடுவோம் அப்படின்ற ஒரு கோஷமும் அந்த சமயத்தில் எழும்பியது. இதில் நம்ம சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த ஜேஎன்யூவில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் அவர்கள் வந்து அங்கே படிக்கிறார்கள். அந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு படித்து அந்த மக்களுக்கு விரோதமாக, தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் வந்து அங்கே செயல்பட்டனர் அப்படின்றது நம்ம வந்து கவனத்திற்குரியது. அடுத்தது 7வது ஒரு சம்பவம், மார்ச் 2020, இப்போ சமீபத்தில் ஜேஎன்யூவில் ஒரு பாதைக்கு வந்து
சாவர்கர் மார்க்கம் அப்படின்னு வந்து பெயரிட்ட உடன் இரவோடு இரவாக இந்த இடதுசாரிகள் அந்த இடத்துல வந்து அதை அழித்துவிட்டு அந்த இடத்துல முகமது அலி ஜின்னா மார்க்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தனர். அதாவது நம்ம பாரத மாதாவியை துண்டாடுவதற்கு காரணமாக இருந்தவன் அந்த ஜின்னா. அவருடைய பேரே நம்முடைய விஸ்வ வித்யாலயில வந்து அந்த பேராக வைக்கணும் அப்படின்னா அது எந்த அளவு ஒரு சீர்கேடு, எந்த அளவு ஒரு வெட்கத்திற்கு ஒரு விஷயம், எந்த அளவு வந்து அது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்றது நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று சில நிகழ்வுகள் இல்லை, பல நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுள்ளன. அனைத்தையும் வந்து நம்ம இங்கால பதிவு செய்ய முடியாது. ஆனால் ஜேஎன்யூவை ஒரு மைய கேந்திரமாக கொண்டு அரசியல் புரியும் அந்த தீய நோக்கமுடைய உள்நோக்கமுடைய கட்சிகள் பாரதத்தினுடைய ஒற்றுமை, அகண்ட தன்மை, நம்முடைய அரசியல் சாசன சட்டம், நம்முடைய ஆன்மவே, நம்முடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு எப்படி வந்து அந்த ஜேஎன்யூவை ஒரு மேடையாக பயன்படுத்தி அவர்கள் வந்து செயல்பட்டு வந்துள்ளனர் இவ்வளவு வருடங்களாக அப்படின்றது இந்த ஒரு சம்பவங்களின் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருகிறது. இப்போ இடதுசாரி வந்து பாரத இதிகாசத்தை முழுவதும் திரித்து பரப்பியுள்ளது. உண்மையான இதிகாசம் வந்து எங்காவது சொல்லித்தரப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்து கல்வித்துறையில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தை மாற்ற முயற்சி செய்தாலும் கூட உடனே வந்து இந்த இடதுசாரிகள் நம்முடைய கல்வித்துறை வந்து காவி மயக்கமாக்கப்படுகிறது அப்படின்னு உடனே வந்து அவர்கள் ஓலமிட ஆரம்பித்து விடுவார்கள். நாம் நம் தேச தலைவர்களான காந்திஜி, திலகர், நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், அரவிந்தர், விவேகானந்தர், கப்பலோட்டிய தமிழன், வாஞ்சிநாதன், ரமண மகரிஷி இவர்களை பற்றி படிப்பதை காட்டிலும் நாம் ஏன் ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்களை வந்து நம்ம படிக்க வேண்டும்? அது மாதிரி கொடுங்கோல்வாதிகள், அவர்கள் சர்வாதிகாரிகள், பல உயிர்களை கொன்று குவித்தவர்கள், அவர்களை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும்? அப்படியே சிலருக்கு படிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தனியாக படித்துக் கொள்ளலாமே. ஆனால் இடதுசாரிகள் இதைத்தான் செய்துள்ளனர். அவர்கள் வந்து நம்முடைய தேச தலைவர்கள், நம்முடைய மகான்கள் அந்த விஷயங்களை எடுத்துவிட்டு கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற அந்த சர்வாதிகாரிகளை பற்றின விஷயங்களை தான் அந்த கல்வித்துறையில் புகுத்தியுள்ளனர். மேற்கு வங்காளத்தில் வந்து வெகு காலம் வரை கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியே நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பயன்படுத்தி அந்த கல்வித்துறையை கைப்பற்றி அதை வந்து பல வருடங்கள் அவர்கள் வந்து தங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக வைத்து கொண்டனர். அதோடு கூட மேற்கு வங்காளம், திரிபுரா, கேரளா போன்ற இடங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆரம்ப பள்ளியிலிருந்து விஸ்வவித்யாலயம் வரைக்கும் உள்ள அந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் வந்து அந்த இடதுசாரிகளாகவே நியமிக்கப்பட்டனர். அப்படி நியமிக்கப்படும் பொழுது அவர்கள் வந்து அந்த மாணவர்களிடையே ஒரு விஷ விதையை, ஒரு நஞ்சான எண்ணத்தை, அந்த புறம்பான, அந்த இதிகாசத்திற்கு புறம்பான விஷயங்களை வந்து அவர்கள் வந்து திரித்து கூறக்கூடிய அந்த பழக்கம் வந்து அந்த இடதுசாரி சிந்தனைக்கு ஏற்பதான் அவர்கள் வந்து அந்த பாடங்களையே நடத்தினார்கள். அதுலேயும் இதிகாசம், பூகோளம், சாகித்யம் உள்பட எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு பின் முரணாக திரித்து கூறி வந்துள்ளனர். அவர்களுக்கு தெரியும் அந்த கல்வி முறை மூலமாக தங்களுடைய சிந்தனைகளை பரப்புவது சுலபம், அதுவும் முக்கியமாக இளம் தலைமுறையினர் அவர்களிடையே பரப்புவது சுலபம் அப்படின்றது அவர்களுக்கு நன்றாக தெரிந்து வைத்திருந்தனர். இடதுசாரிகள் வந்து அந்த மார்க்ஸ், லெனின், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர்களை வந்து அவர்களுடைய போற்றி புகழ்ந்து அவர்களுடைய ஒரு உண்மை சுரூபத்தை அவர்கள் வந்து வெளியிடவில்லை. எது வந்து நல்ல விஷயங்களாக இருக்கோ அதை மட்டுமே தெரிவித்தனர். மற்றவர்களுடைய அந்த கொடூர முகத்தை மக்களுக்கு வந்து காண்பிக்கவே இல்லை. இது பற்றி 2011 திரிபுரா மாநிலத்தில் இது காண கிடைக்கிறது. இங்குள்ள கம்யூனிஸ்ட் அரசு 5ஆம் வகுப்பு சிலபஸில் வந்து காந்திஜியினுடைய இடத்திற்கு பதிலாக கம்யூனிஸ்ட்வாதியான, ஃபாசிசவாதியான, மக்களின் மீது கடும் சட்டங்கள் இயற்றி கட்டுப்படுத்திய விளாடிமிர் லெனின் அவரை பற்றி அந்த பாடத்தில் சேர்த்தனர். கேரளாவிலும் அதே போல் அந்த மகாத்மா காந்தி, சமூக சீர்திருத்தவாதியான ஸ்ரீ நாராயணகுரு, வீர சவர்கார், ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரே பாட புத்தகத்திலிருந்து நீக்கிவிட்டு மார்க்சிசவாதி போராட்ட இதிகாசத்தை அதில் வந்து அவர்கள் சேர்த்தனர். அதோட அந்த இந்த போராட்ட இதிகாசத்தை சேர்ந்த அந்த பாட புத்தகத்தினுடைய பக்கங்களையே வந்து அவர்கள் இருட்டடித்தனர். அதன் மூலமாக
கம்யூனிஸ்டுகள் வந்து மிக தந்திரமாக அந்த மார்க்ஸ் லெனின் பற்றிய உண்மையை வந்து உள்ளது உள்ளபடி உரைக்காமல் பூசி மெழுகி மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டுமே வெளிப்படுத்தினர். கம்யூனிஸ்ட் மார்க்சிசவாதிகளின் இன்னொரு முகமான அந்த விஞ்ஞானவாதம் இல்லாமை, ஃபாசிசவாதம், சர்வாதிகாரம், ஹிம்சை, அந்த முகத்தை வந்து அவர்கள் வெளியே காண்பிக்கவே இல்லை. அது வந்து மறைத்தனர், அந்த சமூகத்திற்கு தெரியாமல் மறைத்தனர். இவர்கள் இவ்விஷயங்களை கற்பிக்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. இதற்கு உதாரணங்கள் பார்த்தோன்னா ரஷ்யாவில் லெனின் மற்றும் ஸ்டாலின், அதாவது இது போன்ற அந்த சர்வாதிகாரிகள், அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், அதோட ருமானியாவில் வந்து நிக்கோலை செச்செஸ்கியூ, போலேண்டில் வந்து ஜாரு ஜிலோஸ்கி, ஹங்கேரியில் ஜெனோஸ் கதார், கிழக்கு ஜெர்மனியில் அரிச் ஒனேக்கர், அப்புறம் செக்கோஸ்லோவாக்கியாவில் குஸ்தாவ் ஜசாஸ், பல்கேரியாவில் தொடார் ஜிகோவ், கியூபாவில் செக்வேரா, சைனாவில் மாசேதோங், எவ்வளவு மனித உயிர்களை கொன்று குவித்துள்ளனர் என்பது வந்து வெளிவரவே இல்லை. இந்த சர்வாதிகாரம் வந்து இந்த சர்வாதிகாரிகள் இராணுவ பலத்தை கொண்டு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் நடத்தி பலரை நாடு கடத்தி தீவிரவாத ராஜ்யத்தை வந்து அவர்கள் வந்து ஸ்தாபித்துள்ளனர். மார்க்ஸ்வாதிகள் ஃபண்டமெண்டலிஸ்ட் கம்போடியாவில் என்ன செய்தார்கள்னா, போல் போட் அப்படின்ற ஒருத்தனுடைய தலைமையில் பல கிராமங்களில், பல வனங்களில், வயல்களில் அவர்களை வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு அந்த கொடுங்கோலாக அவர்களை வந்து வேலை வாங்கி அவர்களை வந்து கொன்றனர், இனப்படுகொலை செய்தனர். இது வந்து கிளிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு படமாகவும் வெளிவாகியது. ஆயிரக்கணக்கான அந்த ரஷ்யா மற்றும் மத்திய ஆசியாவில் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான சர்ச் மசூதிகள் அவையெல்லாம் வந்து மூடப்பட்டன. ஸ்டாலினுடைய அட்டூழியங்கள் மூலமாக மார்க்சிசவாதிகளினுடைய கொலைகார முகம் வந்து அப்படியே நமக்கு வந்து அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஃபாசிசவாதி சக்திகளை வீழ்ச்சி அடைய செய்ய மக்கள் வந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த தேசங்களில் அந்த கம்யூனிசம் வந்து தூக்கி எறியப்பட்டது, குப்பை தொட்டியில் போடப்பட்டது. அதோடு கூட அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அந்த கம்யூனிஸ்டுகளுடைய காலத்தில் அவர்களுடைய நினைவு ஏற்படும்படியாக என்னென்ன மாற்றி அமைத்தார்களோ அதையெல்லாம் பழையபடி அவர்கள் வந்து மாற்றி அமைத்தனர். உதாரணத்திற்கு ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த இடத்தை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து லெனின் கிராட் அப்படின்னு மாற்றினார்கள். அந்த கம்யூனிசம் தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த லெனின் கிராட் மறுபடியும் வந்து பீட்டர்ஸ்பர்க் ஆனது. இப்போ பாரதத்திலும் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அவ்வப்பொழுது தங்களுடைய சுய ரூபத்தை வெளிக்காட்டியுள்ளனர். அவை என்னன்னு அந்த ஒரு சில சம்பவங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலாவது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி முழு பாரத தேசத்தையும் ஒரு தேசமாக அவர்கள் என்றைக்கும் ஒப்புக்கொண்டதில்லை. அவர்கள் வந்து தங்களை பாரதியவாசிகள் அப்படின்னு ஒப்புக்கொண்டதில்லை. அதாவது அந்த நம்ம பாரதத்தை வந்து பாகிஸ்தானாக பிளவு ஏற்படுவதற்கு அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்தவர்கள். பாரதத்தை வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் மொழி வாரியாக 17 பகுதிகளாக பிரித்து 17 தேசங்கள் அப்படின்னு அதுக்கு தான் வந்து அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கமே பாரதத்தை வந்து ஒரு தேசமாக, ஒருங்கிணைந்த ஒரு தேசமாக கருதாமல் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு மாநிலங்களின் சமூகமாகவே அவர்கள் வந்து கருதினர். இரண்டாவது அவர்களுடைய ஒரு வெளிவேஷம் எப்போ வெளியாயுது அப்படின்னா 1942 குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு, அந்த சமயத்தில் வந்து தேச மக்களின் முதுகில் அவர்கள் குத்தினார்கள். எப்படின்னா பிரிட்டிஷுக்கு வந்து அந்த சமயத்தில் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தனர். ஏன் அப்படின்னா, அப்போ அந்த ஹிட்லருக்கு எதிராக சோவியத் யூனியன் வந்து பிரிட்டிஷோடு சேர்ந்து அந்த யுத்தத்தில் இறங்கியது. சோவியத் யூனியன் அதில் இறங்கினதுனால அந்த பிரிட்டிஷுக்கு வந்து இவர்களும் வந்து அந்த சமயத்தில் ஆதரவு தெரிவித்தனர். அடுத்தது மூன்றாவது அவர்களுடைய ஒரு அவர்களுடைய அந்த தன்மை எப்படின்னு, சிபிஎம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அந்த படங்களில் வந்து மக்களை முட்டாளாக்குவதற்காக காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ் அந்த படங்களை சேர்த்து வெளியிடுவர். ஆனால் காந்திஜியோடு அவர்கள் வந்து என்றைக்கும் ஒத்து போகவில்லை. அவருடைய கருத்தோடு அவர்கள் வந்து என்றைக்கும் ஒத்து போனதில்லை. அவர்கள் வந்து அதை காட்டிலும் அவர் வந்து அரை நிர்வாணமாக ஒரு கோவணம் கட்டினதும் அவர் வந்து ஒரு நாடகம் அப்படின்னு அவரை வந்து அவதூறு எழுப்பினார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் முகமது அலி ஜின்னா அதுதான் அவர்களுடைய நாயகனாக அவர்கள் வந்து கருதினர்.
நான்காவதாக அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மீது மிகவும் அபாண்டமாக அவதூறுகளை வந்து எழுப்பினார்கள். இதிகாச ஏடுகளில் வந்து இன்றைக்கும் அது வந்து சான்றாக உள்ளன. நேதாஜியை ஜப்பானுடைய பிரதம மந்திரி மற்றும் ஜெனரல் தோஜோவினுடைய ஒரு நாய் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து தேச துரோகி அப்படின்னு கூறினார்கள். சுபாஷினுடைய அசாத் ஹிந்த் ஃபவுஜ் அது வந்து ஒரு கருப்பு கும்பல், கலைந்தெறிய வேண்டிய ஒரு அழுகிய அங்கம் அப்படின்லாம் வந்து அவர்கள் வந்து அவதூறு கிளப்பினார்கள். விடுதலைக்கு போராடிய ஜெயபிரகாஷ் நாராயண்ஜி, ராம் மனோகர் லோஹியாஜி, அச்சுத் பட்வர்தன்ஜி ஆகிய தேச பக்தர்களை தேச துரோகிகள் அப்படின்னு முதிரை குத்தி சுதந்திர போராட்டத்தையே வந்து அவமதித்தார்கள். ஐந்தாவதாக அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னுடைய அந்த கால மகாமந்திரியாக அந்த பல வருடங்களாக இருந்தவர் எஸ் ஏ டாங்கே அப்படின்றவர், அவர் வந்து பல வருடங்களாக பிரிட்டிஷனுடைய ஒரு உளவாளியாகவே வந்து அவர் வந்து செயல்பட்டார். அதோடு அரசின் நம்முடைய பாரத அரசிடமிருந்தும் பெரிய ஒரு சம்பளத்தை வாங்கி கொண்டார். 24 மார்ச் 1943 பாரதத்தினுடைய வெளியுறவு செயலாளராக இருந்த ரிச்சர்ட் டியூட்டன்ஹாம் அவர் வந்து இதை அப்படியே அப்பட்டமாக எழுதியுள்ளார். என்ன சொல்லியிருக்கார், பாரதிய கம்யூனிஸ்டுகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், அவர்கள் வந்து யாரை வேண்டுமானாலும் விரோதித்து கொள்வார்கள், ஆனால் யாரோடையும் வந்து அவர்கள் சேர்ந்து இருக்க முடியாது. அவர்களால் அவர்கள் வந்து அவர்களுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் அவர்கள் வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு அவர் வந்து பதிவு செய்திருக்கார். அடுத்து ஆறாவது ஒரு நிகழ்வு என்னென்னா, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த கார்ல் மார்க்ஸோட ஸ்டாலினோட படமும் அங்கே இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாலின் என்பவன் யார், அவன் வந்து 1.5 கோடி ஜன சமூகத்தை கொன்றவன், இனப்படுகொலை செய்தவன், அந்த குற்றச்சாட்டு உலகமே வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த இதை சேர்த்து பார்க்கும்பொழுது அந்த ரஷ்யனுடைய அந்த கம்யூனிஸ்ட் ரெட் ஆர்மி அவர்கள் வந்து 1917 முதல் 1922 200,000 மக்களை கொன்று குவித்தனர். 1937-38 அப்போ வந்து அந்த ரெட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் படை அவர்கள் வந்து 700,000 மக்களை கொன்று குவித்தனர். 1929 மற்றும் 1953 ஸ்டாலின் வந்து 400,000 மக்களை கொன்றார். அந்த விவசாய வரி கட்டாததற்காக கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மூலமாக 1.5 கோடி மக்கள் உயிரிழந்தனர். இது போன்று ரஷ்யர்களால் மட்டும் அந்த இடதுசாரி கும்பல்களால் மட்டுமே 2 கோடி மக்கள் வந்து உயிரிழந்துள்ளனர் அப்படின்றது தெரிய வருகிறது. அதோடு கூட அந்த ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ராட்சசன்னா, தன்னுடைய மனைவி மகனையும் வந்து மற்றவர்களை கொண்டு அவர்களை கொன்றான். அவனை வந்து நவீன யுக சைத்தான் அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த தவறுமே இல்லை. ஆனால் அத்தகைய அந்த ஸ்டாலினை இவர்கள் வந்து தலைவன் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். அடுத்து ஏழாவது ஒரு சம்பவம் என்னென்னா, சுதந்திரம் பின்பும் பல வருடங்கள் வந்து இடதுசாரி வந்து பாரதிய அரசினுடைய சாசன சட்டத்தை வந்து ஒப்புக்கொள்ளாமல் தான் இருந்தனர். அதோட 8வது வந்து 1947 தேசம் சுதந்திரம் பெற்ற பொழுது கம்யூனிச பார்ட்டி இதை எதிர்த்து 5 மாநிலங்களில் வன்முறை போராட்டங்களை நடத்தியது. இன்றும் வந்து இதனுடைய பாதிப்பு தான் நக்சல்வாதம் என்ற பெயரில் தேச விரோத செயல்கள் வந்து இன்றைக்கும் வந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்து 9வது வந்து, பாரதம் சுதந்திரம் அடைந்த பொழுது ஹைதராபாத் நிசாம வந்து பாகிஸ்தானோட இணைய வேண்டும் அப்படின்னு அதை வற்புறுத்தும் முகமாக அங்கே வந்து அந்த முஸ்லீம் ரசாக்குகள் வந்து போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு ஆதரவாக இந்த இடதுசாரிகள் என்ன செய்தார்கள், தெலுங்கானாவும் தனி தேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் நடத்தினர். அடுத்தது வந்து 10வது, 1962 சைனா பாரதத்தை ஆக்கிரமித்த பொழுது சீனாவுக்கு ஆதரவாக நம்மை விடுவிக்க சீனா படை வருகிறது, அவர்களை வரவேற்போம் அப்படின்ற ஒரு கோஷம் அப்படின்ற ஒரு பேனர் இடதுசாரிகளால் வைக்கப்பட்டது. வங்காளத்தில் சீனேர் சேர்மன் அமாதேர் சேர்மன், அதாவது சீனாவினுடைய சேர்மன் எங்களுடைய சேர்மன் அப்படின்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சீன சர்வாதிகாரி மாவோ சேத்தும் அவரை தான் வந்து நம்முடைய பாரத பிரதம மந்திரி அப்படின்னு வந்து அவர்கள் வந்து அந்த சமயத்தில் குறிப்பிட்டனர். கொல்கத்தாவில் அந்த சமயத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்த பொழுது ஜோதி பாசு சீனாவை ஆதரித்து பேசினார்.
சீனாவை வந்து சீனா வந்து நான் பாரதத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்யவில்லை, பாரதம் தான் அனாவசியமாக சீனா மீது ஆக்கிரமிப்பு செய்கிறது அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல தெரிவித்தார். அதோட சீனாவை எதிர்த்து நம்ம தேசத்திற்காக போராடக்கூடிய இராணுவத்தின் முதுகிலும் அவர்கள் குத்தினர். எப்படின்னா அந்த ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள், குண்டு தயாரிப்பு தொழிற்சாலைகள், அதில் வந்து ஹர்த்தால் செய்து அதை வந்து முடங்க செய்தனர். அப்போ அந்த இராணுவ வீரர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இராணுவ வீரர்களுக்கு வேண்டிய அந்த ஆயுதங்கள் குண்டுகள் இல்லாவிட்டால் அவர்கள் வந்து தோல்வி அடைவார்கள், அவர்கள் வந்து கொல்லப்படுவார்கள் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரியான ஒரு குயுக்தி வேண்டாத செயல்களில் அவர்கள் வந்து ஈடுபட்டனர். வங்காள இடதுசாரி வந்து சேனல் நியூஸ் சேகரித்து சீனாவுக்கு தெரிவிக்க பாரத சீனா யுத்தத்தில் அத்தகைய ஒரு தேச துரோக செயலிலும் வந்து அவர்கள் ஈடுபட்டனர். சில வருடங்களுக்கு முன்பு இந்த விஷயங்களை ஒரு அயல்நாட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவர்கள் வந்து வெளிப்படுத்தியுள்ளனர். 1961 அந்த இராணுவ வீரர்களுக்கான இரத்த தான முகாம், அதை எதிர்த்தும் அவர்கள் வந்து குரல் எழுப்பினர். அந்த யுத்தத்தில் வந்து பாரதம் தோற்ற பொழுது அந்த இடதுசாரிகள் இனிப்பு வழங்கி அந்த பேனர் போட்டு அதை வந்து ஒரு கொண்டாடினார்கள். இடதுசாரிகளின் இந்த தேச துரோக செயல்கள் உலக இதிகாசத்திலேயே மிகவும் வெட்கத்திற்குரிய ஒரு செயலாக தான் வந்து கருதப்படுகிறது. இவை எல்லாம் வந்து மறைக்கப்பட்டு இது இவ்வளவு வருடங்களாக மறைக்கப்பட்டு வந்ததுனால இளைஞர்கள் வந்து இடதுசாரி வலையில் வந்து வீழ்கிறார்கள். பெரும்பான்மை அந்த நிறுவனங்கள் மற்றும் மீடியாக்கள் அவர்கள் வந்து இவர்களிடனுடைய கைவசம் இருப்பதனால அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இளைஞர்களை வந்து குழப்பி அவர்கள் மனப்பிரமையை ஏற்படுத்தி இடதுசாரிகள் வந்து என்ன செய்கிறார்கள், அந்த தீவிரவாதிகள், அல்காவாதிகள், நக்சல்வாதிகள், இடதுசாரிகள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படியான ஆதரவாளர்களாக அந்த இளைஞர்களை உருவாக்குகிறார்கள். இது வந்து தேசத்திற்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கு. உண்மை இதிகாசம் அதை வந்து நம்ம மறுபடியும் புனரமைத்து திரும்பவும் எழுதி இவர்கள் திருத்தி எழுதிய இதிகாசத்தை அதிலிருந்து முழுவதுமாக நீக்கி நாம் வந்து அதை செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமாகிறது. நம்ம கல்வித்துறையே வந்து நம்ம புனருதாரணம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அதை செய்தால்தான் நம்முடைய அந்த தேசத்தின் ஒற்றுமை, அகண்டத்தன்மை, பாதுகாப்பு அதையெல்லாம் வந்து நம்ம வந்து நிச்சயம் அதை ஒரு உத்தரவாதம் அப்பொழுது தான் நம்மளால் தர முடியும். அப்பொழுது தான் நம்ம வந்து இளம் சமுதாயத்தினருக்கும் வந்து உண்மையான இதிகாசத்தை வந்து தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் ஆகிறது. அதனால் இந்த ஒரு விஷயங்களை நம்ம மனதில் கொண்டு அதற்கு செயல்படக்கூடிய அந்த சக்தியையும் புத்தியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அருள வேண்டும் என்று அவனுடைய சரணங்களில் சிரம் தாழ்த்தி வேண்டி நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.